பம்பளித்து சான்றோரை பலசாதி கீழாய் கும்பளித்து வேலை துருப கொண்டனே பறையன் புலையன் பகல் வரான் போகும் இடம் மறைவத்து சான்றோர் வந்தால் ീതന കുറും ചന്ദ്രോർക്ക് അടിവൊരു നാൾ മറാത് കോവി ശിവലയങ്ങൾ കൂടം സിങ്കസരങ്ങൾ നാവുലങ്ങളാട് ഇരുന്നാലും കറിയനീസരല്ല വിനാഗന്ത്രോ டிப்படம்பு கொண்டு தரணி மிக ஆண்டானுடம்பு கொண்டு விரைத்துரைத்தே பராமையான சேரலுள தூரை கோட்டி சிதடித்தான் தரணிதனே வந்து தலையடித்த மரணம் அதை குமந்துதித்த நன்றி முதல் சேனை மிக ஊட்டுதற்கும் தெய்வ சான்றோராமூர்தம் ஈ நம் அது இல்லாமல் யா பேர் கொல்லாத நீசன் பொருதி உள்ள சான்றோரை அல்லாதான் நீசன் கூடியிருக்க நிறைந்த பாசமுடன் சான்றோர் வஸ்துங்கள் அல்லாது அப்படியும் சான்றோர் அவர் உதவி செய்தான்றோர் இமது மறவில்லை எவரவ் சான்றோர் வந்தான அவர்களுக்கு உறவும் இல்லை பாலதியோ படும்யம் கண்டிருந்து கோபமுடன் இவ்வாறு இந்த சான்றோர் பெருமக்கள் இன்னும் அவர்களைப் போல இந்த நாட்டிலே தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்ந்த சமுதாயத்தவர்கள் என்று ஒதுக்கி அவர்களை எல்லாம் பல கொடுமைகளை செய்து அவர்கள் ஊழியம் செய்தும் கூலி கிடைக்காமல் வேதனைப்பட்டார்கள் இன்னும் அடித்து விரட்டப்பட்டார்கள் சிறிய ஒரு பிழையானாலும் அதை பெரிதுபடுத்தி அந்த மக்களை மொட்டையடித்து முக்காலி கட்டி கரும்புலி செம்புலி குத்தி ஊரை சுற்றி கழுதை மேலேற்றி அடித்து மிக்கான பொன்பனங்களும் வரிசையிட்டு வாங்கி வேதனைப்படுத்தினார்கள் தாலிக்கு ஆயம் முதல் ஆயம் கன்றுகாலிக்கு ஆயம் கம்புதடிக்கு ஆயம் என்று சொல்லி வரி இப்படி அதிக வரிகளை போட்டு அந்த மக்களை வேதனைப்படுத்தினார்கள் குடியிருக்க விட்டாமல் குடிகளைத்து அடித்தார்கள் இதையெல்லாம் பொருதியுடன் பார்த்து கொண்டிருந்த எம்பெருமான் ஒரு நாள் அந்த மன்னனிடத்திலே இந்த மக்களுக்காக வேண்டி கேட்கின்றார் என்ன கேட்கின்றார் உன் கிளையோட மாளிதற்கு வாழடா சான்றோரை வம்பு செய்து வரதுதான் உந்த எனக்கும் உன் கிளைக்கும் உள்ளோர்க்கும் நாள்தோறும் எந்த எனக்கு நன்மை இன்ப மூடம் செய்து வரும் சான்றோரை வரும் மேட மனீசா முன்னுகத்தில் கீழு முகம் அறிந்து கொண்டோனும் உன்னோடு பிறவி ஒரு ஏழு உண்டு மடா உன்ன முகத்துக்கு உற்ற கூரோணியடா மண்ணெல்லாம் குரோணி வந்தெடுத்து கையிலே ஊத குரு முனிவு புத்தி சொன்னான் அபுகத்தில் நிதமோடன் கேளாமல் மண்ட அடுத்த யுகம் அதிலே குண்டோம்க்கு கடுத்த முள்ளே கோவிரி கரிய புத்தி சொன்ன கிளையுடைய நீசன் பாலாகி பின் பதிந்த முந்தயுகத்தின் மல்லாசி வாகனந்து வந்தும் நல்ல பல ரொமரிசி நாடி புத்தி சம்மான் கேளாதி கிரேதாயுகம் தன்னிலே தாளாத சுர பன் தம்பி வந்தனுக்கு வீரவாகி தேவன் விரைந்து மிக புத்தி சொன்ன தாராமலே சூரன் தன் கிளையோடு மாண்டான் அவ்முகத்தில் வந்து அசுரன் இரணியர்க்கு செவ்வகந்த சிங்கம் செப்பினதே புத்தியது சும் கேளாமல் தான் மாண்டான் அவரன் பத்து தலையான பாட ரகன் தம்பி பம்பி விபிசன தான் சொன்னான் புத்தியது பம்பில அவன் கேளாமல் மாண்ட னா பிறந்த மண்ணுகந்த பீஷ்மரும் வாழ்க்கை மிக புத்தி சொன்னா எளமல் மாண்டா கேடு கெட்டம் பாவி தாளாமல் உந்த எனக்கு தச்சொரு நாராயி தன் கிளையுடன் நீந்தரனை ஆளவென்றால் சாதிதனில் உயர்ந்த சான்றோரவர்களுக்கு நீதியுடன் இறைகள் இல்லாமல் நீக்கி வைத்து ஊழியமுந்தவிரி நீ உலகாலம் வேணும் என்றால் அல்லாமல் சோரை அடித்தாய் கொல்லாதவனே நீ சபுளு குழிக்கு உள்ளாவாய் கற்புள்ள ஜனாதி கதறி உன்னை சாபம் விட்டா அப்படியும் உன் கோட்டை து போடியாகும் அடா உன்னை சாங்க மூடன் சாபித் தான் தன்முடியும் நல்லில் விந்து சிக்கி மிக பிறந்து பார்த்தேன் வழிகூலங்கள் பாகத்து நிந்தித்ததுண்டால் கோட்டைடியும் அட கோத்திரங்கள் தான் முடியும் நாட்டை முடிக்கும் அடா

சென்றோர்க்கு ஊழியங்கள் இல்லை என்று ஆர்க்கமுடன் பறைதான் அடித்தவன் நீதான் அறிய அல்லாதே போன அரசாணமாட்டாய் நீ நல்லால சென்றோர்க்கு நாட்டும் இறை தவிர்த்து தானம் ட்டு கொடுத்தவர்க்கு தரை மீது நன்றாயிருக்கவை காட்டால் குஞ்சரமுன்னுடைய கொத்தளமு தானிடுந்து பஞ்சகமாய் உந்தனுக்கு வலிய கர்மம் சுற்றும் கர்ம வியதிகளா கண்ட மாலை உடனே வறுமை வந்து சிக்கும் மனிசாணி கேளு தெய்வ சனாதி தினமுனை நிந்தித்ததுண்டான் பொய் வகையால் கரும போக அன்று அன்றிய நாதற்கு சொல்லல் மயவரே கேணும் வாய்த்தே சான்ற ஆயரே நீரோ அபுருவாய் சொன்னீரே சாதிகளுக்கு கீழான சனார்கள் தங்களுக்கு ியமாயத்தனையும் விபரித்து சொன்ன சாண்கி வைத்த தலைவீதம் உள்ள இறை என் வாணாலிந்திடினும் மாற்றி வைக்க போறாதில்லை என் ஜீவன் உள்ளளவும் ஏற்ற சானந்தனுக்கு ஒளியங்கள் மாற்று நான் வைப்பதில்லை நீரானும் எந்த நிலை வயம்பி சணாரின் ஊரானதிலே உரைந்து போனாலும் கேட்பதில்லை சன்றோரின் கேள்வி நான் கேட்பதில்லை தாழ்ப்பதல்லால் சனாரின் சங்கள் கேட்பதில்லை என்று அந்த நீதன் இத்தனையும் மயருடன் தாவி உரைக்க சாற்று வாரச்சுதரும் பாவி உனது பவுசு எல்லாம் தன்மாறு ஆவிக்கு நரக ோடு இந்த மாளி உரை மீதா முந்தனுடன் ஊரு விட்டு ஓடி போயந்தனையே ஆனாலும் ஜனார்கு அடியும் வல்ல ஒளி மனாந்திரையும் உரைத்த அப்பாதி நீதன் அச்சுதரை தான் பார்த்து வெப்பாடு கோப வசூலி தான் உரைப்பான் மாலை காலை நேரம் மயவ நீ உந்தனக்கு சிலமுள்ள பூசை നിനക്ക് ചീലവും ഉണ്ട് അച്ഛനയും കിട്ടിടുമോ അവൻ ഇറുക തന്നെ അല്ലാമൽ എന്തായി ആയിരത്തി നൂറ് പൺ എല്ലാ തീരുപ്പതി എന്തോ എൻ വേലെയാക பெர்களுக்கு பொன்னு பதீனாயிருந்தான் பாடனுமே சம்பாழந்தான் இப்பொண்ணுக்கு எல்லா யான் இங்கே போவேனடா அப்பொன்னுக்கு எல்லா அவனை நாடித்தல்லவோ வேண்டித்தான் இதனையும் வேணும் அல்லோ உன் சொல்லை யான் கேட்க நியாயம் உண்டோ என்னோடு இருந்து இந்த மொழி சொன்னாயே உன்னோடு எந்த எனக்கு உறவன் நி விட்டு எங்கானாலும் போட அதுக்கு அந்த நீசன் அதாவோ என்டவே பொதுக்கு இந்த கோபமதை புத்தி தான் அடக்கி சொல்லிவார் சீவனம் சீவனம்போல் உள்ள புத்தி പല്ലുയക്കെല്ലാം പടികളകും മലോനു ഇതയും വേണ്ടി എന്തൊക്കെ പുസയത് ഇത്തു നീ ചെയ്യണവോടെ കെട്ടേനോ പൂസൈ ചെയ്തേയൂ ബ്രാഹ്മണനമ്പുറിക കേശം അറിയാതോ

பின் கடை ஜாதி புலச்சு கைய சிடிதான் அறியல்லையோ நான் தான் அமுதேற்றிருப்பதுதான் வெறிகொண்ட நிசா மெது நீங்கள் சொல்லாதோ என்று அந்த மானும் இத்தனையும் சொல்லிடவே அன்று அந்த நீச அதற்கேது செல்லலுற்றான் நான் தந்ததொன்றும் நாவில் வைக்கமில்லை என்றார் என் தொந்தமாக என்னோடியிருப்பதென்னும் போகும் நீடந்தனிலே நீ போவனவே நீங்கள் தீ நான் மாயவரே அப்போ அந்த மன்னனுக்கு எம்பெருமான் சில நியாயங்களை எடுத்துச் சொல்லுகின்றார் அவனுடைய கடந்த கால கழிந்த இகங்களிலே அவனை பற்றிய விவரங்களை இப்பொழுது அவன் அறியும்படியாக சொல்லுகின்றார் கேளடா நீதான் சொல்லுவதை கேட்டு இந்த மக்களை நன்றாக நீ வாழவை அப்படி வாழ வைக்காதிருந்தால் நீயும் உன்னுடைய குடும்பம் கோத்திரம் குலம் எல்லாம் அழிந்து போகும் உன்கிழைக்கும் உள்ள நாள் வரையிலும் எந்தனக்கும் சேர்த்து அவர்கள் செய்து வருகின்ற உபகாரம் இருக்கிறதே அது கோடி கோடி நன்மை பெறும் அப்படிப்பட்ட உபகாரம் செய்த அந்த மக்களை நீ வம்பு செய்யாது தடிமுரண்டு செய்யாது உன்னுடைய வாழ்நாளுக்குத்தான் இடர் ஏற்படும் உன்னை பற்றி சொல்லுகிறேன் கேள் ஒன்றாவது யுகம் நீடிய யுகம் அதிலே நீ உற்ற குரோனி பசியால் நீ மண்ணெல்லாம் எடுத்து விழுங்க அப்பொழுது உனக்கு உனக்குரு முனிவன் புத்தி சொன்னான் அந்த புத்தியை கேளாத காரணத்தினால் நான் வந்து உன்னை ஆறு துண்டுகளாக வெட்டி அளித்தேன் இரண்டாவது யுகத்திலே அதாவது சதுர யுகத்தில் நீ குண்டோமசாலியனாக பிறந்திருந்தாய் அப்பொழுதும் பசி கொடுமையினால் வாய்விட்டு அலறினாய் தவலோகமே கிடு ஆடியது அந்த வேளையிலும் கோவிலசி என்பவன் உனக்கு புத்தி சொன்னான் அந்த புத்தியை கேளாத காரணத்தினால் நான் உன்னை தூண்டலிட்டு கொன்றேன் மூன்றாவது யுகத்திலே தில்லை மல்லாலன் மல்லோசி வாகனன் என்று அண்ணன் தம்பியாக பிறந்திருந்தீர்கள் அப்பொழுதும் நான் தான் பெரியவன் என்ற அகங்காரம் கொண்டு உறப்பொசிக்கச் சென்ற விட்டில் இறந்தா போல் நீ தன்னையே அழித்துக் கொள்ள இருந்தால் அந்த வேளையிலே உனக்கு ரோமரிஷி வந்து புத்தி சொன்னார் அந்த புத்தியை கேளாத காரணத்தினால் மந்திரபுரக் கணையால் நான் உன்னை அழித்து அந்த மூன்றாவது தர்மத்தை நிலைநாட்டினேன் நான்காவது கிரேதாயுகத்திலே சிங்கமுகாசூரன் சூரபத்மன் என்று பிறந்திருந்தார் அப்பொழுதும் தேவர் தெய்வேந்திரன் முதலானவர்களை சிறைபிடித்து தெய்வ மாதர்களை துன்புறுத்தியும் கையிலையை கூட அடக்கி ஆண்டு தேவேந்திரனுடைய செல்வங்களை எல்லாம் அபகரித்திருந்தான் உனக்கு தேவன் வந்து புத்தி சொன்னான் அந்த புத்தியை கேளாத காரணத்தினால் ஆறுமுகமாக நின்று சக்தி என்ற வேளால் உன்னை நான் சங்கரித்தேன் நீ என்னை கொல்லவில்லை வேல்தான் என்னை கொன்றது என்று வம்புரைத்த காரணத்தினால் அந்த யுகத்தில்தானே உனக்கு இரணியன் என்று ஒரு பிறவியை தந்தேன் அப்பொழுதும் நான் தான் கடவுள் எல்லோரும் என்னையே வணங்க வேண்டும் என்று நீ அதிகார சட்டமிட்டாய் அந்த வேளையில் உன்னுடைய பிள்ளை அதாவது பிரகலாதன் மூலமாக உனக்கு புத்தி சொன்னேன் அந்த புத்தியும் கேளாத காரணத்தினால் செவ்வகத்த சிங்கமாக வந்து உன் நெஞ்சை பிளந்து கொன்றேன் அப்பொழுதும் நீ என் பேரிலே குறை சொன்னார் உன்னால் என்னை கொல்ல முடியவில்லை மாயா உலகத்தில் உள்ள பத்து பெரிய மலைகளை எடுத்து உன் கை நகத்திலே ஆயுதமாக மறைத்து வைத்து அத்திரத்தால் கொண்டாடியால் என்னை வெல்ல முடியாது என்றான் எனவே அடுத்த யுகமாகிய திரேதாயுகத்திலே பத்து பெரிய மலைகளையும் பாரப்பெரும் தலைகளாகத் தந்து ராவணனாக கும்பகர்ணன் போன்ற தம்பியரோடு நீ பிறந்து வாழ்ந்திருந்தாய் அந்த வேளையிலும் மூன்றரை கோடி வரங்களை பெற்ற அதிகாரத்தினாலே யாரையும் மதிக்காமல் மூன்று லோகத்துக்கு அரசனாக விளங்கியிருந்தார் அப்பொழுது நான் அந்த திரேதாயிக தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீ ராம அவதாரம் எடுத்திருந்தேன் அந்த வேளையிலே என்னுடைய தேவியாம் ஆதிசீதா லட்சுமி நீ சிறையெடுத்தாள் தேவியை விடு என்று தூதனை அனுப்பினேன் உன்னோடு பிறந்திருந்த தம்பி விபூஷணன் உனக்கு அந்த யுகத்திலே புத்தி சொன்னான் அந்த கேளாமல் என் தேவியையும் நீ விடாமல் வைத்திருந்த காரணத்தினால் ராமனாக நின்று எழுபது வெள்ளம் வானர ஜெயனியங்களோடு வந்து ராமசரத்தால் உன்னை வீழ்த்தினேன் அப்பொழுது எம் கேரளிலே நீ குறை சொன்னால் உன்னால் என்னை கொல்ல முடியவில்லை ராமா என்னுடைய தம்பி ஒருவன் விபூஷணன் உன் பக்கத்திலே உன்னை சார்ந்து நின்று என் உயிர் நிலையை உனக்கு அடையாளம் காட்டி தந்தார் என்று நீ குறை சொன்னார் எனவே அடுத்த யுகமாகி துவாபர நூறு பேராக நீ பிறந்திருந்தாய் அப்பொழுது நீ துரியோதனன் அந்த வேளையிலும் பஞ்சபாண்டவர்களுடைய நாடு நகரங்களை அபகரித்து கொடுக்க மாட்டேன் என்று மறுத்தாய் சபையிலே பிதாமகரிஷி பீஷ்மர் முதலானவர்கள் உனக்கு புத்தி சொன்னார்கள் அந்த புத்தியும் கேளாத காரணத்தினால் நான் கண்ணனாக இருந்து வீமனுடைய கையாறு தண்டுக்கு பலம் கொடுத்து அந்த கதை மூலமாக உன் துடைய முறைத்தேன் அப்பொழுதும் நீ என் பேரிலே குற்றம் சொன்னாய் இப்போதும் உன்னால் என்னை கொல்ல முடியவில்லை இடையா நீ என்ன வீரனா என்னை கொல்லுவதற்கு கொம்பில் ஒரு ஆளை விட்டுத்தானே நீ என்னை கொன்றாய் இன்னொரு ஆளின் கையினால் தானே என் துடையை நீ முறைத்திருக்கிறாய் என்று ஈன உரைத்தாய் அப்பொழுது நான் இன்னும் ஒரு பிறவி உனக்கு இருக்கிறது அந்த ஒரு பிறவியிலாயிலும் என்னை உட்கொண்டு கதி பெறலாம் அல்லாவிட்டால் நீ அழிந்து போவாய் உனக்கும் எனக்கும் அதற்கு மேல் பகை கிடையாது நரகத்திலே போக வேண்டியது இருக்கும் ஆனால் இந்த யுகங்களிலெல்லாம் என் பேரிலே நீ குறை சொல்லி சொல்லியே வந்தாய்ப்பார் எனவே அடுத்த பிறவியிலே என் பேரிலே எந்த குற்றமும் சொல்ல முடியாத அளவிற்கு நான் உனக்கு ஒரு பிறவியே தரப்போகின்றேன் சின்ன வண்ணமாக வண்ணமாகறசு ஒன்றதாக அறிவு புத்தியோடும் ஆணுவங்கள் தன்னோடும் செறியும் சிறப்போடும் தன்னை அறிந்து கொள்வதற்கு வேண்டிய நீங்காத நினைவிருப்பதற்கு ஒரு நல்ல மனமும் தந்து நான் உன்னை பிறவி செய்வேன் என்று சொன்னேன் அதுபோல இப்பொழுது நீ இந்த மணித்தளவிலே பிறந்து இந்த நாட்டை மன்னனாக ஆண்டு கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு இகங்களிலும் ஆள்கள் மூலமாக புத்தி சொல்லி புத்தியை கேளாத காரணத்தினால் நானே நேரடியாக வந்து உன்னை சம்ஹாரம் பண்ணினேன் ஆனால் இப்பொழுது நாராயணனே நேரடியாக வந்து புத்தி சொல்லுகிறேன் கேளடா இந்த சாதியில் உயர்ந்த சான்றவர்களுக்கு நீதி உடன் இறைகளை எல்லாம் இல்லை என்று தவிர்த்து விடு ஊழியம் அதிகப்படியாக கொண்டு கூலி கொடுக்காமல் விரட்டுகிறாயே அதையும் தவிர்த்து விடு அல்லாமல் சான்றோரை அந்நீதமாக அடித்தால் கொல்லாத நீசா நீ தன்னாலே குழு ஆளாவாய் கற்புள்ள சாணாத்தி கடிந்து உன்னை சாபமிட்டான் அப்படியே உன்னுடைய கோட்டை அழியும் உன்னுடைய வாழ்நாள் முடியும் உன்னுடைய வம்சங்கள் அடிந்து போகும் தீத்தனிலே விந்து சிக்கி மிக பிறந்த பார்த்தன் வழிக்குலங்கள் உன்னை பகைத்து நிந்தித்ததுண்டால் கோட்டை அழியும் கோத்திரங்கள் முடியும் நாட்டை முடித்துவிடும் சேனையெல்லாம் அழிந்து போகும் வானம் இடிந்து உன் வம்மிசத்தையே இல்லாது ஒழித்து விடும் கடல் வந்து உன்னுடைய சீமையை ஊக்கமுள்ள சான்றோருக்கு இனி ஊழியங்கள் இல்லை என்று பறையடித்து மக்களுக்கு விடுதலை கொடு அல்லாதே போனால் நீ நாட்டை அரசாண்டு கொள்ள மாட்டாய் இறைகூலி தானம் தானும் இட்டு கொடுத்து அவருக்கு இந்த தரை மீதிலே நன்றாக வாழுவதற்கு நீ வழி செய்து கொடு இல்லாவிட்டால் உன்னுடைய குஞ்சரங்களை எல்லாம் இழந்து கோட்டை தளம் இழந்து வஞ்சகமாய் உனக்கு வலிய கர்ம வினைகள் வந்து சுற்றும் கர்ம வியாதிகளால் கண்டமாலை போன்ற தீராத வியாதிகளால் நீ வர்மையடைவாய் நரகத்திலே சேருவாய் பொய் வகையால் கர்ம போகத்தால் நீ மடிய போகிறாய் எனவே நாராயணனாகிய நானே வந்து நேரடியாக சொல்லுகிற இந்த புத்தியை கேள் என்று அந்த மன்னனுக்கு அறிவுறுத்தினார் ஆனால் அந்த மன்னனோ ஆயரே நீரும் அபூர்வமாய் சொன்னீரே சாதியிலும் கீழான சாணார்களுக்கு வைத்த என் நான் அதை மாற்ற மாட்டேன் நீர்தானும் அவர்கள் ஊரானதிலே போய் உறைந்தாலும் பரவாயில்லை நான் அவர்களுக்கு வைத்த தண்டனங்கள் தண்டங்கள் தண்டனைகள் இவைகளை நான் மாற்றவே மாட்டேன் அப்படி என்று மறுத்துரைத்தான் உடனே எம்பெருமான் சொல்லுகின்றார் ஏனப்பா உன்னுடைய பவுசெல்லாம் ஆவிக்கு நரக ஆவதற்கோ என்னோடு இந்த மொழி உரைத்தாய் ஊர் விட்டு போய் என்றாயே சரி போய் விடுகிறேன் உனக்கு ஒருவேளை பாரமாக இருக்கலாம் அப்படி நான் இதை விட்டு எழுந்து சென்றால் ஆயிலும் மக்களுக்கு வைத்த தண்டனைகளை அவர்களுக்கு வைத்த இறைகளை நீ மாற்றி வைப்பாயா அப்படி என்று கேட்டார் அவன் சொல்லுகிறான் மாயவரே மாலை காலை முதலான நேரங்களில் எல்லாம் சீலமுடன் பூஜை செய்கிறேனே உனக்கு அதற்கு எவ்வளவு செலவாகிறது தெரியுமா ஒரு நாளைக்கு நூறு பொண்ணு செலவாகிறது இவர்களுக்கு வைத்த இறைகளை வந்து சேருமா அல்லாமலும் ஆயிரத்தி எட்டு திருப்பதிகளிலே வாழ்கின்ற தேவர்களுக்கு பூஜை செய்கிறேனே அதற்கு என்ன செலவாகிறது தெரியுமா ஆயிரத்தி நூறு பொண்ணு செலவாகிறது இந்த பொண்ணுக்கு நான் எங்கு போவேன் அல்லாமலும் எந்தனக்கு ஊழியம் செய்கின்ற வேலை செய்கின்ற வேலையாள்களுக்கு பதினாயிரம் பொன் சம்பளம் போட வேண்டுமே அப்பொண்ணுக்கெல்லாம் அவனை அடித்து பறித்து விதானித்து வாங்கியல்லவோ இந்த காரியங்களை எல்லாம் நடத்துகின்றேன் ஆண்டி உன்னுடைய சொல்லை கேட்பதற்கு நியாயம் உண்டுமா என்னோடு இருந்து என் பொருளை உண்டு விட்டு நீ அவர்களுக்காக பேசுகிறாயே என்ன உன்னுடைய சகாயத்தில் தான் நானும் என்னுடைய மூதாதையர்களோ இந்த நாட்டை ஆண்டார்கள் என்று நீ எண்ணுகிறாயோ இன்னிலத்தை விட்டு எங்கானாலும் போடா நீ எங்கு போனால் எனக்கு என்ன என்று இழப்பமிட்டான் மீண்டும் எம்பெருமான் பொதுக்கென்ற கோபத்தை புத்தியால் அடக்கிக் கொண்டு ஜீவனம் போல் உள்ள சில புத்திகளை சொல்லுகிறாரா ஏனப்பா நீ எனக்கு தந்தேன் தந்தேன் என்று சொல்லுகிறாயே என்றாயிலும் ஒரு நாள் எனக்கு இதை தாயென்று உன்னிடத்திலே நான் வந்து கேட்டது உண்டுமா சரி நீ தந்தேன் என்று சொல்லுகிறாயே அதை நான் சாப்பிட்டதை நீ பார்த்தாயா நீ செய்தாய் பூசை பிராமண நம்பூரிகளுக்கு நான் ஏற்கவில்லை நான் ஏற்காதிருப்பதற்கு இந்த அடையாளத்தை நீ மடையா தெற்கே தலை வைத்து வடக்கே கால் நீட்டி நான் சயனித்தல்லவோ இருக்கின்றேன் ஆனால் அன்று செச்சை புலச்சி எச்சு சிரட்டையிலே அவள் தீபம் தந்தாலும் அதை நான் ஏற்றேன் காரணம் அவள் உன்னால் குலத்தில் தாழ்ந்தவள் என்று ஒதுக்கப்பட்டிருக்கலாம் அவள் அழுக்கு ஆடையை உடுத்திருக்கலாம் ஆனால் அவளுடைய தூய மனம் இருக்கிறதே அது மலர் போன்றது பரிசுத்தமானது அன்பினால் அதை ஏற்றேன் சண்டாளா நீ அதிகாரத்தால் ஆட்சி மயக்கத்தால் பண படாடோப பகுத்துகளை நீ தலையாயது என்று கொண்டு அதன் அதிகாரத்திலே நீ எனக்கு செய்த எந்த ஒன்றையும் நான் ஏற்கவில்லை என்று எம்பெருமான் சொன்னார் உடனே மன்னனுக்கு முன்பிருந்ததை விடவும் அதிகப்படியான கோபம் வருகிறது அவன் சொல்லுகிறான் நான் தந்தது ஒன்றும் நாவில் வைக்கவில்லை என்றான் என் தொந்தமாக இங்க இருப்பதென்னடா போ போ நீதானும் போகும் இடந்த என்று மாயவரை நகழ்த்தினார் அப்பொழுது அவனுக்கு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு அங்கிருந்து எம்பெருமான் திருச்செந்தூருக்கு புறப்படுகிறார் என்ன என்ன சொன்னார் என்ற வாசகத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார் அப்போது மாயே அதிக கோபத்துடனே இப்போது நிஜனைவாதுரை வாரம் மானை ஓரே நான் உன்னுடைய புரத்தை விட்டு செந்தூரில் வாரே நான் உன்னை வதைக்க ஒரு கோலம் விட்டு எளிய ஜானா நிறவி பேசி நகைத்தாயே மனிசா எளியோரு வழியோறியவர்க்கும் மேகு நன்மை செய்து வெளியாக உந்தனக்கு விவரம் பாதித்தருளி நீ அறிய தருமம் நடத்தி பேய்வரியை கொண்டு பேருலகம் அத்தனையும் நாடாழ்வார நடி நான் பட்ட முஞ்சூட்டி ஒரு புத்தியாகி உள்ளென்னை கொண்டோர்க்கு ஒரு புத்தி இந்து புலோகம் அளவை എഴുതി നീ നിലത്തിലെ അനുപി മരം അറിയ ജീവജന് മലയും മീസങ്ങറിയ ഇടമാണ് വായ്പ സേടൻ മുതൽ അറിയ വരുണൻ അറിയും മീസങ്ങറിയ തരുണോ വരുമ്പോൾ மிக வளாமல் பெரியோராய் வாண்டிருப்பான் என்று அந்த நிதனுக்கு எடுத்துரைத்து தீயம்பெருமான் என்று திருவன்

கோபு மகனவே கோபமுற்று மானிதன் இட்டிருந்த வாய்த்த கல் கோட்டையல்ல ஏனியின் குடவி போல் ஜகலிடிந்து தம்மானை கோட்டை தாளமிடிந்து குஞ்சரங்கள் தானிரந்து கூட்டை மீ

Yeah. சொல்லி திருச்சம்பாதி சென்றிடவேதான் நடக்க வந்து பணிந்தது கேளன் போரி அதிலே சென்றவர்கள் தான் இருக்கமது பார்த்துகழும் ஒரு நம்பூரி அப்போது சாஸ்திரத்தில் அவனி பல அவது சும்மா இங்கு வரலாம் அன்று அந்த சாசிரத்தில் அது கண்டும் நன்கனார்கள் நல்ல தேர் உண்டு பண்ணி தொட்டி கொடித்து அத்தேர் நடத்த வேணும் என்றும் மற்றும் வெகுதான உயர் கொண்டவார்கு கொடுக்க வேணும் என்றும் கூறினார் சாசீரத்தை எடுக்காக வந்து விவரிப்பெல்ல நடத்தி வாரிக்கரையாண்டி என வாய்த்த நாமம் இளங்கர்கள் சூழ நெடியோ நங்கே இருந்தா நான் தந்தது ஆவில் வைக்கவில்லை என்றால் என் போ போ நீ தானும் போகும் என்று மாயவரை நிகழ்த்தினான் சொல்லுகின்றார் போரேனப்பா போரே நான் உன்னுடைய புறத்து விட்டு செந்தூரில் வாரே நான் உன்னை வதைக்க ஒரு கோலமிட்டு இப்பொழுது நான் இங்கிருந்து திருச்செந்தூருக்கு தான் எழுந்தருளுகின்றேன் ஆனால் உன்னிடத்திலே நியாயம் கேட்பதற்காக கணக்கு கேட்பதற்காக ஒரு கோலம் எடுத்து வருவேன் அதுவும் அந்த இருந்துதான் நான் வருவேன் போரே நான் விட்டு செந்தூரில் போரே நான் உன்னுடைய புறத்தை விட்டு செந்தூரில் வாரே நான் உன்னை வதைக்க ஒரு கோலம் இட்டு எளிய சாணானாக பாவித்து என்னை நீ நடிபேசி விட்டாயே மானீசா ஏழை எளிய மக்கள் தாழ்ந்த குலத்தவர்கள் ஈனச்சாதிகள் என்றெல்லாம் இந்த நாட்டிலே மக்களை நீ பிரித்து வைத்து வேதனைப்படுத்துகிறாயே அந்த ஏழை எளியவர்களுக்காக அவர்களுடைய எளிமையை போக்குவதற்காக அவர்களுடைய இல்லாமையை இல்லாது ஆக்குவதற்காக நான் வரப்போகின்றேன் எளியோர் வலியோர் எவருக்கு வெகு நன்மை செய்து வெளியாக உந்தனுக்கு விவரம் போதித்து அருளி நீ அறிய தர்மத்தை இந்த நீநிலமெல்லாம் பரவச் செய்து பேய்வரியைக் கொன்று பேருலகம் அத்தனையும் நாடாழ்வார் தனக்கு நான் பட்டம் சூட்டி வைப்பேன் அப்பொழுது ஒரு புத்தியாகி உள்ளி எண்ணை கொண்டவர்களுக்கு எல்லாம் புது புத்தி என்று பூலோகம் ஆள வைப்பேன் அதற்காக திடீரென்று வரமாட்டேன் முன்கூட்டியே அறிவு எழுதி அனுப்பிவிட்டு மரம் மட்டை மருந்திலை கல்கரடு காவேரி ஜீவஜந்து புல்பூண்டுகள் தேவர்கள் முதலாக அதாவது யானை முதலாக எறும்பு வரையிலும் தேவர்கள் முதலாக மாசுனம் புல்பூண்டு வரையிலும் எண்பத்தி நான்கு லட்ச ஜீவ வேதங்களும் மலையும் வாசுகையும் கடலும் எல்லோரும் அறியும்படியாக ஒரு நிருபம் ஒன்று எழுதி அனுப்பிவிட்டு தருணம் வரும்போது சாணாரிடம் வருவேன் என்னையும் அவர்களிலே ஒருவனாக பாவித்து மனித்த நிலையிலே நீ என்னை தாழ்த்தி சொன்ன காரணத்தினாலே அந்த சாணாரிடத்திலே நான் வருவேன் அறிந்து பல சாதி முதல் அன்பு ஒன்றுக்கு உள்ளானால் பெரியோராய் வாழ்ந்திருப்பார்கள் என்று எடுத்துரைத்துவிட்டு எம்பெருமான் அந்த அவனி விட்டு திருச்செந்தூருக்கு எழுந்தருகிறார்கள் எம்பெருமான் எப்பொழுது திருவனந்தபுரத்திலே இருந்து புறப்பட்டார்களோ அந்த வேளையிலேயே அவர் திருவாகிய நாராயணமாக அங்கு குடிகொள்வதற்கு முன்னால் அந்த திருவனந்தபுரம் என்று சொல்லப்பட்ட அந்த பகுதி திரு அனந்தங்காடு என்று இருந்ததோ அதுபோல காடாக மாறியது பெரிய புயல் காற்றினால் நாட்டில் பல சேதங்கள் ஏற்பட்டது பெரிய மழையினால் பலத்த அழிவுகள் ஏற்பட்டது மன்னனுடைய கோட்டைகள் தகர்ந்தது கொடிமரம் முறிந்தது மன்னனை யாரும் மதிக்கின்ற பாடில்லை நாட்டுக்குள்ளாக பெருத்த குழப்பங்கள் ஏற்பட்டது தண்டனைக்கு உரிய சிறை கைதிகள் எல்லாம் பூட்டை அடித்து உடைத்து சிறைக்கதவை திறந்து கொண்டு நாட்டிலே வந்து கொள்ளைகளையும் கொலைகளையும் செய்தார்கள் பார்த்தான் வெண்ணீசன் இதுதான் நமக்கு தருணம் என்று அன்று டெல்லியிலே பாதுசாவாக இருந்த முகலாய மன்னனுடைய துணையை சேர்த்துக் கொண்டு படை திரட்டி வந்து அனந்தபுர சீமையை பிடித்துக் கொள்ளுகின்றார் சிபாயுவோட சுபேதார் என்று அல்லோரும் கலந்து ஓடினார்கள் எம்பெருமான் இந்த நாட்டிலே பள்ளி கொண்டிருந்து அருவாலித்த காலத்திலே மன்னன் என்ன சொன்னாலும் மக்கள் கேட்டார்களே அவர் என்று இங்கிருந்து வெளிப்பட்டாரோ அந்த இருந்து இந்த மன்னன் எதை சொன்னாலும் எந்த மக்களும் அதை மதிக்கிறார்கள் இல்லையே ஸ்ரீபல்பன் ஆபர் இந்த சீமை விட்டு போய்விட்டாரே அவரையும் காணவில்லையே இந்த நாடெல்லாம் தேசமெல்லாம் இருளாகுதல்லோ என்று போற்றி பிராமண நம்பூரிகள் புலம்பி அழுதார்கள் ஆனால் எம்பெருமான் அங்கிருந்து திருச்செந்தூர் வருவதற்குள்ளாக இன்று முதலாக யானிருக்கும் இடத்திலே எல்லா ஜாதி மக்களும் வரலாம் என்று அவனி அறிய விளம்பிக் கொண்டு அந்த திருச்செந்தூர் வந்து சேர்ந்தார் தன்னுடைய ஆலயத்துக்குள்ளாக சென்றால் இங்கும் இந்த கலிநீசர்கள் மக்களை உள்ளே விடமாட்டார்கள் மக்கள் தவித்து போவார்கள் என்று அந்த கடற்கரையிலே ஒரு இடத்தில்தானே சாதாரண ஒரு ஆண்டி கோலமாக அன்பான மக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து அவருடைய தெய்வீக அருளைப் பெற்று ஒய்ந்தார்கள் அப்பொழுது ஒரு பிராமணன் புரட்சம் பார்க்கின்றான் நல்லதொரு வேதியன் சாணார்கள் தேர் உண்டு வண்ணி தேர் தொட்டு கொடுத்து நடத்துகின்ற இந்த சாணார்களுக்கு உண்டு என்று அந்த புரட்சத்திலே பார்த்து சொன்னார் அதன் பின்னாலே தான் செந்தூர் முருகனுக்கு ஆதித்தனார் குடும்பத்திலே அவங்க மூதாதையர்கள் அந்த தேரை உண்டு பண்ணி வைத்து இங்கு புரட்சம் சொன்னது போல இன்றைக்கும் அந்த தேர் வடந்தொட்டு கொடுக்க வேண்டும் அவர்கள் அந்த குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் வடந்தொட்டு கொடுத்தாத்தான் அந்த தேரை எழுப்பார்கள் அதற்கு பின்னால் அப்படி என்ற ஒரு பாரம்பரிய நிலை அங்கு ஏற்பட்டது அது அல்லாமலும் வலங்கை உயர் சான்றோர்களுக்கு இன்னும் நிறைய பவுசுகள் தானங்கள் நடப்புகள் எல்லாம் இருக்கிறது என்று அந்த புரட்சத்திலே பார்த்து சொன்னார் இப்படியாக செந்தூர் கடற்கரையிலே சாதாரண ஆண்டி கோலத்திலே சிலகாலம் எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கின்றார் அதற்குள்ளாக வெண்ணீசன் வந்து இந்த நாட்டை பிடித்தானே இங்கு என்ன என்ன சட்டத்திட்டங்களை எல்லாம் வைக்கின்றார்